ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக தான் வந்து இந்த ஒரு கிவ்அவே நாங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டிருக்கு. இப்போது நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான கிவ்அவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் இந்த கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 3000 ரூபீஸ் வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இப்போ இந்த கிவ்அவேல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சேனலை நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இடையில நாங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்போம், அதுக்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவது ஸ்டெப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த பெஸ்ட். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூப்பராக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற டாப் 3 பர்சனை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த மந்த்துக்கான கிவ்அவே அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எவ்ரி பர்சனுக்கும் 3000 வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பப்படுற எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய க்வெஷ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உடனே ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த கிவ்அவேல நீங்கள் இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கிவ்அவே அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து Myv3 ஆர்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ Myv3 ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் வீடியோ பார்க்கும்போதும் சரி, இன்ட்ரொடக்ஷன் வீடியோவே வந்து MD4M சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ப்ளே ஆகிருக்கும். அண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கீங்க. ஏன்னா இப்போ தான் வந்து மார்னிங் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் தான் உங்களோட ஒர்க் எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ண பார்ப்பீங்க. அண்டு வீடியோஸ் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மேபி ஷேர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் குரூப் இல்லாதவங்க நீங்கள் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படியோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்டேட் வந்து பெருசெல்லாம் ஒன்றும் சொல்லலை, காமனாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம கம்பெனி வந்து நல்லபடியாக ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்ன ரீசன்காக இப்போ திடீர்னு இந்த MD4M சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போது வந்து ரீசெண்டாக நமக்கு அப்ளை பண்ண அந்த பெயில் வந்து டைரெக்டாக வந்து அவங்களே வித்ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வித்ட்ரா பண்ணதுனால வந்து அடுத்து Myv3 ஆட்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், மேபி அவங்க வேறு ஏதாவது வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ MD4M சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து கவனிச்சிருப்பீங்க. அதில் காமனான விஷயம் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, கம்பெனி வந்து நல்லபடியாக தான் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்க போகுது. ஸோ எப்படி வெளியில் வந்தோடனே அடுத்தடுத்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காரு, அது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. மற்றபடி வந்து அவர் எப்போ வெளியில் வரப்போகிறாரு, பேமெண்ட் பற்றின விஷயங்கள் இதெல்லாமே வந்து அவங்க எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ காமனாக வந்து ஜென்ரலான விஷயங்களை மட்டும்தான் வந்து அந்த வீடியோவில் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes வரைக்கும் தான் வந்து பேசியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து ஓகே தான். பட் ஆனால் வந்து MD எப்போ வந்து வெளியில் வர போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் கிளியரான இன்ஃபர்மேஷன் யாருக்குமே வந்து தெரியலை ஓகேவா? ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு பெயில் வந்து வித்ட்ரா ஆகிருக்கு. ஸோ அடுத்த பெயில் வந்து அவங்க என்ன கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அண்ட் அதுக்கு எவ்வளோ டைமிங் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே வந்து தெரியலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நிறைய வந்து டெலகிராமில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து எனக்கு வெக்ஸாக இருக்குது, பேமெண்ட் வந்து தரவும் மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீஃபண்ட் கேட்கலான்னு பார்த்தா அதுக்குமே வந்து வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து நிறைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உண்மையான விஷயந்தாங்க ஓகேங்களா? ஏன்னா ரீஃபண்ட் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. பட் ஆனால் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இவங்க செய்யணும்னு நினச்சா செய்யலாம் ஓகேவா? இதுக்கு எவ்வளவோ விதமான வழிகள் வந்து மேபி லாண்டர் சைடில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நினைக்கிறேன் ஓகேங்களா? ஏன்னா அது வந்து அவங்கவுங்க ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். பட் ஒரு கம்பெனியை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் மினிமம் ஒரு 10 பேர் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஓகே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டலாம். ஆனால் இவ்வளோ லேக்ஸ் கணக்கில் ஒரு மெம்பர்ஸ் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவி பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து ரொம்ப கம்பெனிக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க. கிட்டத்தட்ட எதுவுமே 7 மாதம் ஆகிடுச்சுங்க, 7 மாதம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி October 1st ஓகேவா? முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறமும் இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நல்லா ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்ன வரைக்கும் வேறு எதுவுமே வந்து யாருமே பண்ணலை.
அதான் எல்லாருமே புலம்ப தான் செய்வாங்க, ஆனால் அது வந்து செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, அடுத்தடுத்து அவங்களுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இவங்க பேமெண்ட் வாங்கி இதில் போட்டதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ பேமெண்ட் இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கும் போது ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து அழுதெல்லாம் வந்து ஆடியோ போட்டிருந்தாங்க. அது எல்லாமே கேட்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா என்ன சொல், அவ்வளோ ஒரு வெறுப்பாக வருது. இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் ஒருத்தவங்க வந்து அழுகிறாங்க அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலை கொடுத்துருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும், அட்லீஸ்ட் வந்து பேமெண்ட் போடுறதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நடவடிக்கையாவது எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலிடத்தில் உள்ளவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ மேபி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இந்த வீடியோவுக்கான கிவ் அவே க்வெஸ்சன், விச் இஸ் த லார்ஜஸ்ட் டெம்பிள் இன் இந்தியா, இதுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே வந்து சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா மட்டும்தான் கிவ் அவேல நீங்களும் வின்னர் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மந்த்துக்கான கிவ் அவே வின்னர் நீங்களாக கூட வந்து இருக்கலாம், ட்ரை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. கம்பெனியில் உள்ள பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து பொறுமையாக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட மைண்ட் செட் மனநிலையெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களால எவ்வளோ தூரம் இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இருந்ததுக்கப்புறமும் இன்னும் அடுத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து மேலே இருக்கிறவங்க, அதாவது ஹெட் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா தான் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அட்லீஸ்ட் வந்து தெரிய வரும். மேபி அதுக்கான ப்ராசஸ் ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம், சரிங்களா? அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். சப்போஸ் இதை வேறு யாராவது லீடர்ஸ் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் உங்களோட அப்ளைனர் இருக்குது அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டத்தில் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செப்டம்பர் 5 முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் 15 முடிஞ்சிச்சு, 20 முடிஞ்சிச்சு, 25 முடிஞ்சிச்சு, இன்றைக்கி ஃபைனலாக அக்டோபர் 1 வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து போய்கிட்டே இருக்குது. இதை தவிர்த்து இன்னும் பார்த்திங்கன்னா வந்து இந்த எம்டி ஃபோரம் சேனலில் இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த யாராவது ஒரு சில மெம்பர் பார்த்திங்கன்னா நான் வந்து மைவித்ரி ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லீகல் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டியை வந்து மீட் பண்ண போகிறோம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதுக்காக வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபண்ட் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு தெரியுறாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் தனியாக இருக்குது, ஓகேங்களா? பட் ஆனால் அவங்க மைவித்ரி ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சாதகமாக, ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கேட்கும்போது ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேமெண்ட் கொடுப்போம், அவங்க வந்து என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட் இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை எதையுமே நீங்கள் வந்து நம்பவே வேண்டாம், ஏன்னா அது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஃபேக்காக தான் வந்து இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி உங்ககிட்ட வந்து பணம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வராமல் தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஒரு 50 or 100 அவங்களுக்கு திருப்பி அனுப்பி அந்த ஒரு 50 or 100 நமக்கு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் 1 கூட யார் கேட்டாலும் நீங்கள் வந்து கொடுக்கவே வேண்டாம், ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வருது, உங்ககிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பிளாக் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இல்லைனா அவங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் பார்த்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களே பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான் போயிடுவாங்க, சரிங்களா? நீங்களே வாண்டடாக போய் ஓகே நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் சொல்லும் போது தான் உங்களை யூஸ் பண்ணி அவங்க மணி வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் இப்போ நிறைய வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தான் வந்து அந்த சேனலில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், இல்லை பார்த்துட்டு அப்படியே சும்மா விட்டுருங்க, ஓகேங்களா? அதை தவிர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வருது பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய விஷயமாக வந்து கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதையும் தான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தான் வந்து தெரிய வரும். ஏன்னா ஒரு பெயில் வந்து இப்போ வித்ட்ரா ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவாகவே வந்து டிஸ்மிஸ் ஆச்சு, சஸ்பெண்ட் ஆச்சு, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஓகே, ஏன்னா வந்து 60 கிராவிட்டியை முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எப்பயுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இஓடபிள்யூ சைட்லேருந்து கவுண்டர் கொடுக்கலனாலும் வந்து கண்டிப்பாக பெயில் வந்து மஸ்ட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக வந்து போய்கிட்டு இருக்கா. இஓடபிள்யூ சைட்லேருந்து கவுண்டர் கொடுக்கல ஆனாலும் இவங்களுக்கு வந்து பெயில் வந்து கிடைக்காம இவங்களே வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும், வேறு வழி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெய்லி வீடியோவை பாருங்கள். ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் வீடியோ பார்க்குறதே நிப்பாட்டிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கட்டும். கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இருக்கிற அமௌண்ட் மட்டும் மொதல் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் வந்து ஏன் பண்ணுறதை நம்ம வந்து அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து வீடியோ பார்க்குறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து என்னுடைய சஜஷன், நான் எடுத்தது, ஓகேங்களா? இதை வந்து கேட்டுட்டு எல்லாருமே வந்து அப்போ நாங்களும் பார்க்கலாமா பார்க்காம இருக்கலாமா அப்படிலாம் கேட்காதீங்க. அது உங்களோட விருப்பம். எனக்கு இப்போதைக்கு வந்து இதில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லை. ஏன்னா 1 hour 2 hour வந்து நான் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன், அது இப்போதைக்கு எனக்கு வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்க்குறது கிடையாது, ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது அப்டேட் நமக்கு Myv3 ஆட்ஸில் வந்து கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.